நம்முடைய திமுக கூட்டணி ஆதரவு பெற்ற வேட்பாளர் அண்ணன் மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். நம்ம எதுக்காக பாஜக அவங்களை நிராகரிக்கணும், எதற்காக அதிமுக ஆட்சியை நிராகரிக்கணும், அதிமுக கட்சியை நிராகரிக்கணும் இப்படிங்கிற காரணங்கள் எல்லாத்தையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நம்முடைய மாவட்ட கழக செயலர் அவர்களும் விளக்கி பேசினாங்க. எத்தனையோ திட்டங்கள் இந்த 3 வருஷத்தில் அடுக்கிக்கிட்டே போனாங்க, என்றதுக்கு விரல் தான் இல்லை. அத்தனை திட்டங்கள் இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் இல்லை, இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு எத்தனையோ திட்டங்கள். இந்த திட்டங்கள் போதாதான் நம்ம ஏன் உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்ன திட்டங்களில் ஏதாச்சும் ஒரு 2-3 திட்டங்களை கடந்த ஆட்சியாளர்கள் அதிமுக காரங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னைக்கு அனைவரும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும் அப்படிங்கிற கொள்கை ரீதியாக தான் நம்முடைய திமுக ஆட்சி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நோக்கத்தோட தான் இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமும் இங்கே இருக்கிற குடிசையில் வாழ்வர்களும் சரி, மாடி வீட்டில் வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி, சாதாரண ஆட்டோவில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக் கார் வச்சுருந்தாலும் சரி, கூலி தொழிலாளராக இருந்தாலும் சரி, தனியாக ஒரு நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாரும் நம்ம திமுக ஆட்சியில் சமம், எல்லாரும் மதிக்கப்பட வேணும், எல்லாரும் போற்றப்பட வேணும், எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அறிஞ்சு நம்முடைய திமுக ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு மகளிரை இந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சி உயர்த்திக்கிட்டு இருக்கிறார். ஏன் மகளிருக்கு இத்தனை திட்டங்கள்? பெண்கள் தான் கடைசி வரைக்கும் யாராச்சும் ஒரு ஆண் துணையோடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இருப்பாங்க. சின்ன குழந்தையிலிருந்து வயதாகிற வரைக்கும் ஆண் துணையிலேயே இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வரணும், அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னெடுத்துணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இத்தனை திட்டங்கள். கடந்த 10 வருஷத்தில் இருந்துச்சா இத்தனை சாதனைகள், இத்தனை திட்டங்கள்? முதல் முதல்ல பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இந்தியாவிலேயே இந்தியாவுக்கே முன்னுதாரணமான ஒரு முன் உதாரணமான திட்டம் எது அப்படின்னா அதுதான். பிரதமரே யோசிக்கல, ஆனால் அப்போ இருக்கிற முதலமைச்சராக இருக்கும் போது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் யோசித்து பெண்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் அது. இது மட்டுமா, அரசு வேலைகளில் வேலை வாய்ப்பு 40%. அதே மாதிரி உள்ளாட்சியில் அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணுங்கிறதுக்காக 33% மட்டும் இல்லாமல் 33%லேருந்து 50% ஆக்கிறதுக்காக மிக உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய முத்தலைமையில் கலைஞர் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் இப்போ கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லாத பஸ் பயணம், இது மாதிரி எத்தனையோ திட்டங்கள். இதெல்லாம் எதுக்கு கொண்டு வரோம்? ஒரு மாதத்தில் அங்கங்கே இருக்கிற அந்த குடும்ப தலைவி ஒரு மாதத்துக்கு ஒரு 2000 to 3000 சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையில் அதையும் நம்ம எப்படி சொல்றோம் பாருங்க, அது உதவித்தொகை கிடையாது. அது என்ன தொகை? அது உரிமை தொகை. அதை உதவித்தொகைன்னு சொல்லி கூட நாங்கள் உதாசனப்படுத்தல. நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அது மகளிர் உரிமை தொகை. அதே மாதிரி கட்டணம் இல்லாத பஸ் பயணமோ அது இலவச பஸ் பயணம்னு சொல்ல, அதுவும் உங்களோட உரிமை பயணம், அது உங்களோட விடியல் பயணம். ஏன் ஒரு மாசத்துக்கு நீங்க 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வரைக்கும் நீங்க சேமிக்கிறீங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இந்த பஸ்ஸில் பயணிக்கும் போது ஒரு 12000 ரூபாச்சும் குறைஞ்சபட்சம் சேமிக்கிறீங்களா இல்லையா? இது இல்லாமல் இந்த உரிமை தொகை கொடுக்கும்போது ஒரு மாதத்துக்கு 12000 ரூபா வருமானம் வருது. இது மட்டும் இல்லாமல் பெண்கள் கல்விக்காக புதுமை பெண் திட்டம் மாதம் மாதம் 1000 ரூபா, அதில் பாருங்கள் ஒரு 1000 ரூபா மாதம் மாதம் வருது. அப்போது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு கல்லூரியில் படிக்கணும்னா 36000 ரூபா கொடுத்துட்றாங்க. 5 வருஷத்துக்கு படிக்கணும்னா பெண்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 60000 ரூபா கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சா? சிந்திச்சு பாருங்க. இப்போ அந்த
திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் கல்லூரியில் படிக்கணும்னா அதே மாதிரி தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை பேரிட்டு மாதம் மாதம் 1000 ரூபா. அப்போ அதே மாதிரி இது மட்டுமா, உங்களுக்கு வீடு தேடி வந்து சிகிச்சை கொடுக்குற திட்டம், மக்களை தேடி மருத்துவம். நீங்கள் தர்மாசத்திரி போனாலும் உங்களுக்கு அதே சிகிச்சை தான் கொடுப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு போகிற செலவு கம்மியாகுதா, அதில் உங்களுக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா கம்மியாகுது, இல்லை சேமிக்கிறீங்கல்ல. இந்த மாதிரி திட்டங்கள்னால ஒரு குடும்பத் தலைவிக்கு ஒரு மாதம் சராசரியாக ஒரு 3000 ரூபாலேருந்து 3500 ரூபா சேமிக்கிறீங்க. இந்த மாதிரி திட்டங்கள் இந்தியாவில் எங்கேயாச்சும் உண்டா? இந்த திட்டங்களை வகுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், நம்ம திமுக அரசு. இது மட்டுமா, எத்தனையோ திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். முதல்ல மகளிர் சுய உதவி குழு கொண்டு வந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த குழுவை கொண்டு வந்து இன்னைக்கு எத்தனை கடன் போகும்போது யாருக்கிட்டையாச்சும், இப்போ இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் பேசும்போது கையை தூக்குங்கன்னு சொன்னாங்க, நிறைய பேர் கையை தூக்கல. ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டிங்கன்னா 50,000 ல இருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தள்ளுபடியாக இருக்கா இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இத்தனை திட்டங்கள் போதாதா, நீங்கள் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கணும், ஏன் உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு. இப்போ நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்திருக்கிறார். எங்கே வந்திருக்கிறாரு? தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறார். அவர் வந்து பேசுகிறார் பெண்கள் சக்தி அப்படின்னு. அதற்கு தான் நம்ம மாவட்ட செயலாளர்கள் பேசினார், மணிப்பூரில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சுட்டி காமிச்சு பேசினார். அப்போ இருக்கிற அங்கே நடைபெற்றிருக்கிற அரசு பாஜக அரசு. அந்த பாஜக அரசு சொன்னார்ல, நிர்வாணப்படுத்தி அங்கே இருக்கிற குக்கின பெண்களை கொண்டு வரும்போது பெண்கள் சக்தின்னு தெரியலையா? அப்போ ஆண்டுகிட்டு இருக்கிறது யாரு? பிரேன் சிங் அப்படிங்கிற ஒரு பாஜக முதலமைச்சர். அப்போ அவங்கள கண்டுக்கல, அதை கூட்டிட்டு வந்த ஆளுங்க மேலே விசாரணை பண்ணல, தண்டனை கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறார். அது மட்டுமா பேசுகிறாங்க, நம்மளுக்கு வர வேண்டிய நிதி, அதாவது கஷ்டத்தில் உதவுற அரசு தானே நல்ல அரசு. கொரோனா காலத்தில் நம்மளோட முதலமைச்சர் 4000 ரூபா கொடுத்ததை பற்றி நம்மளோட மாநிலவை உறுப்பினர் கே ஆர் ராஜேஷ்குமார் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், கொரோனா காலத்தில் அன்னைக்கு எல்லாரும் வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் எத்தனையோ நோயாளிகள் ஹாஸ்பத்திரியில் இருக்கும்போது நாட்டிலேயே ஒரே தலைவர் ஒருத்தர் போய் கொரோனா வார்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற நோயாளிகளை பார்த்த ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான், இந்தியாவிலேயே. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, போயிடாதீங்க வேணாம், உங்களுக்கு ஏதாச்சும் கொரோனா வந்துட போகுது, அடுத்து நீங்கள் முதலமைச்சர் ஆக போகிறீங்க, போகாதீங்கன்னார். அவர் அதெல்லாத்தையும் தள்ளிட்டு நான் போய் பார்ப்பேன், நான் போய் அவங்களுக்கு நலம் விசாரிப்பேன், அவங்களுக்கு தைரியத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்கே இருக்கிற கொரோனா நோயாளிகளை பார்த்த உன்னத தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். வேற யாராச்சும் பண்ணாங்களா? அப்போ கஷ்டத்தில் பணம் கொடுக்க சொல்லும்போது அதிமுக ஆச்சு பணம் கொடுத்துச்சா? பணம் கொடுத்தல. எவ்வளோ கொடுத்தாங்க? 1000 ரூபா. அதை தான் அண்ணன் சொல்லி காமிச்சாரு, 4000 ரூபா கொடுத்தாரு. 8 500 ரூபா நோட்டு வந்துச்சுல்ல. கஷ்டத்தில் உதவுற அரசு தான் திமுக அரசு. அன்னைக்கு அதிமுக அரசு கஷ்டத்தில் உதவுச்சா? அதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் ஐயா, நம்ம கொடுக்குற நிதி வரி, நம்ம வந்து இப்போ 1 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ திருப்பி கொடுக்குறோம், எவ்வளோ அவங்க திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா வெறும் 29 காசு தான் திருப்பி கொடுக்குறாங்க. வெறும் 29 காசு. சரி, நான் சாதாரண வரி உங்களால் திருப்பி கொடுக்க முடியல. ஆனால் வெள்ளம் வருது, இங்கே சென்னையில் வெள்ளம், தூத்துக்குடியில் வெள்ளம், அப்போ இருக்கிற நிவாரணத்துக்காக பணம் கொடுத்தீங்களா? அப்பையும் பணம் கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து நான் உங்களுக்கு அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க. அதனால் எதை அரசை நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதிமுக அரசை நம்பலாமா, பாஜகவை நம்பலாமா, நம்மளுக்கு கஷ்டத்தில் உதவுன அரசு எது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஒரு படத்தில் சொல்லுவாங்க, எம் பணம் பணம் ஓம் பணம் பணம் ஓம் பணம் எம் பணம்பாங்க. பணம் கொடுத்த மாதிரி இருக்கணும், கொடுக்காத மாதிரி இருக்கணும்.
நம்ம நம்ம பணத்தை நம்ம கேட்குறோம், ஆனால் கொடுக்குறாங்களா? கொடுக்கல. இன்னைக்கு அதிமுகவோட திட்டங்களை சொன்னாங்க, எத்தனை திட்டங்கள், அதோட தரத்தை பற்றி சொன்னாங்க. இந்த கலர் டிவி இது இல்லாமல் உட்கார் சொல்லுங்க. ஆமாம், உட்காருங்க உட்காருங்கம்மா. இந்த கலர் டிவி, இந்த மிக்சி கிரைண்டர் பற்றிலாம் இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, அது டிவி இல்லை, டிவி மாதிரின்னு, அது கட்டில் இல்லை, கட்டில் மாதிரி எப்படின்னு. அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்தது எல்லாமே மாதிரி தான், அது மிக்சி இல்லை, மிக்சி மாதிரி, கிரைண்டர் மாதிரி. அதனால தான் கேட்டார், யாராச்சும் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கீங்களா, யாராச்சும் தோசை சுட்டிருக்கீங்களா, இட்லி மாவு அரைச்சிருக்கீங்களா? யாருமே அரைக்க முடியாது, ஏன்னா ஓடினா தானே அரைக்கிறது. அந்த மாதிரி தான் தரம். ஆனால் நம்மளோட கலைஞர் டிவி இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இன்னைக்கு இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறாங்க, நம்ம திமுக அரசோட தரம் வந்து அதற்கான உதாரணம் அந்த டிவியில் தெரியுது அப்படின்னு. இது இல்லாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகள், இப்போ இருக்கிற பாஜக அரசு மேலே யார் குற்றம் சாட்டுறாங்கிறது நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். யார் தெரியுமா குற்றம் சாட்டுறா? பாஜக அரசை சார்ந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமனோட கணவர், அவர் பேர் பிரகலா பிரபாகர். அவரே வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த ஆட்சியில் இப்போ நடந்த அந்த தேர்தல் பத்திரங்கள் நடந்துச்சு இல்லை, எலெக்ஷன் பாண்டு, அந்த தேர்தல் பத்திரங்களில் அவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு, அவ்வளோ பெரிய தொகை கையாண்டுருக்குறாங்க. யார் சொல்கிறாங்கிறது தான் முக்கியம். யார் சொல்கிறா? பாஜகவோட நிதியமைச்சரோட கணவர், வீட்டுக்காரரே, அவரே வந்து சொல்கிறாரு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இந்த பாஜக அரசு இருக்கக்கூடாது அப்படின்னு. வேறு யார் சொல்கிறா? பாஜகவை சார்ந்த எம்பி யார்? சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சுவாமிங்கிறவர் பாஜகவை சார்ந்த எம்பி. அவர் சொல்கிறாரு என்ன சார், நீங்கள் இந்த அரசு எப்படி ஓட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், இந்த அரசு இருக்கக்கூடாது, பாஜக அரசு இருக்கக்கூடாது, மோடி இருக்கக்கூடாது, இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது. யார்? பாஜக அரசை சார்ந்த எம்பியே சொல்கிறார். டெல்லி முதலமைச்சர் சொல்கிறார், அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த அரசு யாருக்கானது? கார்ப்பரேட் முதலாளிகளுக்கானது, பெரிய பெரிய முதலாளிகள், கம்பெனி முதலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கானது, ஏழையோ ஏழையோர்களுக்கு கிடையாது. இதில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் அதிக பணத்தை அவங்க வாரி வழங்குறாங்க, திட்டங்களை ஏழை எளிய மக்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. மதம், மொழி, இனம் இதனால பிரிவினைப்படுத்துகிறாங்க அப்படின்னு யார் சொல்கிறாரு? டெல்லி முதலமைச்சர். உடனே என்ன பண்ணுவாங்க? சிபிஐ இதெல்லாம், அமலாக்கத்துறை, வருமானத்துறை இதெல்லாம் விட்டு கைது பண்ணுவாங்க, அச்சுறுத்துவாங்க. இன்றைக்கி இவ்வளோ திட்டங்களை விளக்குறோம்ல, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, எந்த அரசு நீடிக்கணும், எந்த அரசை நீடிக்கக்கூடாது. அதனால் பாஜக அரசு தொடர்ந்து நீடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தேர்தல். உங்கள் கிட்ட உங்களை நம்மளை பாதிக்கிற திட்டங்கள் எது அப்படின்னா, கேஸ் விலை. கேஸ் விலை எவ்வளோ இருந்துச்சு? 1000 ரூபாய்க்கு கீழே இருந்த விலை இப்போ இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. இது மட்டுமா, ஓட வேலை, ஓட வேலைலாம் ஒழுங்காக வருதா உங்களுக்கு? 3 மாதத்துக்கு சம்பளம் ஒழுங்காக போடுறதில்ல. இதுக்கெல்லாம் நம்ம சரிப்பைய பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய பிரதமர் நம்மளுக்கான பிரதமராக இருக்கணும், நம்ம தேர்ந்தெடுக்கிற பிரதமர் இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் செய்யணும். அதனால தான் நம்மளுடைய முதலமைச்சர் நம்முடைய கூட்டணியில், நம்ம வெற்றி பெற்றால் கேஸ் விலையை கம்மி பண்ணி தருவோம், பெட்ரோல் விலையை கம்மி பண்ணி தருவோம், இந்த 100 நாள் வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் அதிகரிப்போம், 1 நாள் கூலியை அதிகப்படுத்துவோம் சொல்கிறார். அதனால நம்ம யாருக்கு வாக்களிக்கணும்? உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும். ஏன் அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாது? நம்முடைய மாவட்ட சேவை சொல்லும் போது சொன்னார், கஷ்டத்தில் உதவி பண்ணாங்களா? கஷ்டத்தில் உதவி பண்ணல. தூத்துக்குடி பிரச்சனையில், பொள்ளாச்சி பிரச்சனையிலலாம் பெண்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. இது இல்லாமல் ஜெயலலிதா அம்மையாரின் கொலை வழக்கு, அதை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தர் அவங்களோட தலைவர் வீட்டில் இருந்து பத்திரங்களை
எடுத்துட்டு வந்து அவங்க சார்ந்த அந்த அந்த குற்றத்துக்கு பாதிக்கப்பட்ட எல்லாத்தையும் மறக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒவ்வொருத்தங்களா சின்ன சின்ன குழந்தைகள் உட்பட கொலை பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு அதிமுக அரசுக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? இந்த மாதிரி ஒரு பாஜக அரசுக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? ஆனால் இத்தனை வருஷத்தில் திமுகவில் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், நாமக்கல் மாவட்டத்துக்கு எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், ஏழை எளிய மக்களுக்காக இது எல்லாத்தையும் சிந்திச்சு பார்க்கணும். பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சோம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கினோம். மிக முக்கியமாக இங்கே இருக்கிற காலனியிலேருந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க, இங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீடு அதாவது 18% கொண்டு வந்தது திமுக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அருந்ததியருக்கு 3% கொண்டு வந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இப்போ இருக்கிற காலனி பகுதிகளுக்கு மிக முக்கியமாக குடிசையில் வாழ்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து காங்கிரீட் வீடுகளை கட்டித்தரணுங்கிறதுக்காக 3,00,000 ரூபா முழு மானியத்துடன் கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டத்தை தீட்டியது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அது மட்டும் இல்லை, காலனி பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு சமுதாய கூடங்களை கட்டித்தரத்துக்காக இப்போ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். சமுதாய கூடங்கள் இப்போ இந்த வருஷத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற காலனி பகுதிகளோட அடிப்படை வசதிகள் அதாவது தொகுப்பு வீடுகள், தொகுப்பு வீடுகளுக்கெல்லாம் சீரமைக்கிறதுக்காக 50,000 கொண்டு வந்தது நம்முடைய அரசில் தான். இது மாதிரி எத்தனை திட்டங்கள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்கு, அப்புறம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, அதுக்கப்புறம் கழிப்பட வசதிகள், இது எல்லாத்தையும் நம்ம ஆட்சியில் தான் இந்த அளவுக்கு மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அது தோழர் தொழிலாளர்களாக இருக்கலாம், பாட்டாளி மக்களாக இருக்கலாம், தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கலாம், பழங்குடியினர் மக்களாக இருக்கலாம், அனைவருக்கும் அனைத்து திட்டங்களையும் தீர்த்து அவங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொன்றா ஒவ்வொரு திட்டங்களையும் தீட்டிகிட்டு இருக்கிற ஒரே அரசு நம்முடைய திமுக அரசு தான். வேறு எந்த அரசுலையும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய மக்கள், ஏழை எளிய மக்களுக்காக, காலனி பகுதியில் வாழும் மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட காலனியாக இருக்கட்டும், தாழ்த்தப்பட்ட காலனியாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து திட்டங்களை தீட்டுவோம். இதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்த்து வர தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வந்து எந்த சின்னம் சத்தமா, எல்லாரும் சேர்ந்து உதயசூரியன் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அப்போ தான் நம்மளோட உரிமைகளை நம்மளால் பெற முடியும். இல்லைனா இப்போ இருக்கிற பாஜக அரசு எல்லாத்தையும் பிரித்து ஆளக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த பாஜக அரசு தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு அவதூறுகளையும் பல்வேறு பொய்களையும் பரப்பிக்கிட்டு வராங்க. இப்போ இருக்கிற அதிமுக அரசு எடப்பாடியார் அவர்கள், அவர் நம்ம ஆட்சியை பற்றி கேள்வி கேட்குறார். இன்றைக்கி நம்முடைய அமைச்சர் அண்ணன் அவர்கள், அண்ணன் உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போதெல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தரையும் ஒரு கல் காட்டுறார். பார்த்தீங்களா, அந்த கல் எதுக்கு காட்டுறாரு? அங்கே இருக்கிற மதுரையில் இருக்கிற ஒரு மருத்துவமனை கட்டிடம் கட்டித்தரேன்னு யார் சொன்னால்? நம்முடைய ஒன்றிய அமைச்சர், ஒன்றிய ஆட்சி கட்சி பாஜக சொல்லுச்சு, சொல்லி கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த வளர்ச்சி பணிகளையும் கொண்டு வரல. ஆனால் நம்ம திமுக ஆட்சியில் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். இன்னைக்கு சென்னையில் ஒரு பெரிய மருத்துவமனை, பல்நோக்கு மருத்துவமனை கட்டி முடித்து திறந்தாச்சு. மதுரையில் ஒரு பெரிய நூலகம் கட்டி முடித்து திறந்தாச்சு. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு திட்டம், ஒவ்வொன்றும் பல கோடி திட்டங்கள். இதை பாஜக அரசு சொல்லுது ஆனால் செய்யலை அப்படிங்கிறார். அதற்கு எடப்பாடி அவர்கள், அதுதான் நம்ம முதலமைச்சர் சொன்னார், அதுக்கு எடப்பாடி அவர்கள் வக்காலத்து வாங்குறார். அதனால தான் நம்மளுடைய முதலமைச்சர் சொன்னார், இவங்க ரெண்டு பேரும் கள்ள கூட்டணி அப்படின்னு. இப்போ நம்ம வந்தால் இந்தியா கூட்டணி, பாரதிய ஜனதா வந்தால் அவங்க வந்து நரேந்திர மோடிக்கு போடுறாங்க. ஆனால் அதிமுக யார் பிரதமராக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க? யாரை பிரதமருக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்க இந்த தடவை எலெக்ஷனில் தனியாக நிற்கிற மாதிரி நின்று நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் அவங்க ஆதரிக்கிற கூட்டணி எந்த கூட்டணியாக இருக்கும்? மறுபடியும் பாஜகவை தான் ஆதரிப்பாங்க. அதனால் இந்த பித்தலாட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தாலும் யாருக்கு வாக்களிக்கிற மாதிரி?
அது பாஜகவுக்கு வாக்களிக்கிற மாதிரி தான். அதனால தான் நீங்கள் அனைவரும் சேர்ந்து திமுகவுக்கு வாக்களிக்கணும், நம்முடைய வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்களுக்கு வாக்களிக்கணும். நம்முடைய சின்னம், நம்முடைய சின்னம் எது? உதயசிங். தாய்மார்களோட சின்னம் எது? தாய்மார்களோட சின்னம் எது? இளைஞர்களோட சின்னம் எது? பெரியோர்களோட சின்னம் எது? நன்றி, நன்றிம்மா.